நான் பொதுவாக வந்து ஒரு கேமரா கோணம் ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது காம்போசிஷன்லேருந்து, அந்த லென்சிங்லேருந்து, அந்த லைட்டிங்லேருந்து. பிகாஸ் ஏ ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐம் ஷுர் யூ ஷுட் நோ, ஒவ்வொரு லென்ஸும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து புலப்படுத்தும். அண்ட் எவ்ரி ஷாட் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பகிரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே, எழிலும் கவினும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம், ஓகே, போஸ்ட் இன்டர்வல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பெரும்பாலான ஷாட்ஸ் வந்து காம்பேக்ட் ஷாட்ஸாக தான் இருக்கும், க்ளோஸ்அப்ஸாக தான் இருக்கும். ஓகே, படத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப அரிதாகவும் குறைவாகவும் தான் நான் வந்து ஒயிட் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அதுவும் எஸ்பெஷலி அவங்க ரெண்டு பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டினதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்கும் போக போக. ஓகே, வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு கன்வே, ஒரு இயக்குனரை நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, க்ளோஸ்ட்ரோஃபோபியான ஒரு விஷயம் இருக்குல்ல, ஓகே, ஒரு குறுகலான இடத்துல அடைக்கப்பட்ட ஒரு உணர்வு. ஓகே, அந்த உணர்வு இதுக்கு ரெண்டு பேரும் ஆட்பட்டிருந்தானுங்க. ஓகே, தெய்வ ஹாஸ்டேஜஸ், சட்டத்தின் பிடியில் ஹாஸ்டேஜஸ். ஓகே, அவங்களுடைய சுதந்திரம் குறுக்கப்பட்டிருந்தது, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. தேவர் அண்டர் இன்ஸ்பெக்ஷன் 24 hours a day. ஸோ அந்த அடைப்பட்டு கிடக்கின்ற ஒரு உணர்வு ஆடியன்ஸ்க்கு கடத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி அவன் ஒருத்தன் மேலே ஒருத்தன் வந்து பழி சுமத்தும் போதும், இவனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதும் எல்லா ஷாட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியமோ எந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத இடங்களில் தவிர்த்திருப்பேனே தவிர மற்றபடி எல்லாமே காம்பேக்ட் ஷாட்ஸ் தான் இருக்கும். இது எங்கே உடஞ்சி எக்ஸ்ட்ரீம் வைடு எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸில் வென் தே ஆர் டோட்டலி ஃப்ரீ. ஓகே, எல்லா தலைகளையும் எல்லா கட்டுப்பாடுகளையும் அவனுங்க உடச்சிக்கிட்டு ஃப்ரீ மென்னாக வெளியே வந்து சந்திக்கிறானுங்கள, அப்போ தான் ஒயிட் ஷாட் மறுபடியும் வரவே வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஐ ஹாவ் ட்ரை டு என்ன சொல்கிறது, படத்தில் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. நீங்கள் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வுட் லைக் யூ டு